ியாவிற்கான இருவழி விமான பயணங்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பலர் தற்பொழுது பெரும் அதிர்ச்சிக்கும் குழப்பத்திற்கும் உள்ளாகி உள்ளனர் இந்தியாவில் கோவிட் வைரசின் புதிய திரள் பரவி வருவதால் அதனை தடுப்பதற்காக அந்நாட்டிற்கு சென்று வரும் அனைத்து விமான பயணிகளும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியோடு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக பாதுகாப்புக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மேல் சப்ரி தெரிவித்திருந்தார் அந்த நிலையில் வந்தே பாரத் திட்ட விமானத்தில் ஏற்கனவே இந்தியாவுக்கு சென்றுவிட்டு தாயகம் திரும்புவதற்காக சென்னையில் காத்திருக்கும் மலேசியர்கள் இன்றி இந்தியா செல்வதற்காக வந்தே பாரத் மீட்பு திட்டத்தின் விமான டிக்கெட்டுகளை வாங்கிய மலேசியாவில் உள்ள இந்திய பிரஜைகளும் தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் உள்ளனர் மருத்துவ காரணங்களுக்காக இந்தியா சென்றுள்ள மலேசியர்கள் தங்களது பிள்ளைகளை இந்திய கல்வி நிலையங்களில் சேர்ப்பதற்காக இந்தியா சென்ற மலேசியர்கள் இந்திய பிரஜைகளை மணந்த மலேசியர்கள் மற்றும் ஓசிஐ கார்டு வைத்திருந்த மலேசியர்களும் வந்தே பாரத் திட்ட விமானத்தில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவிற்கு சென்றுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் தற்பொழுது சென்னை மற்றும் திருச்சியில் உள்ள சூழ்நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் நாட்டிற்குள் நுழைவதற்கு அரசாங்கம் தடை விதிக்கும் முடிவை எடுப்பதற்கு இனவாதமோ அல்லது இன ரீதியிலான ஒதுக்கல் கொள்கை எதுவும் கிடையாது மாறாக கோவிட் தொற்றின் புதிய திரள் மலேசியாவுக்குள் பரவுவதை தடுப்பதற்காகவே இந்திய பிரதிகள் நாட்டில் நுழைவதற்கு எதிராக தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தான்சி தான் யாசின் தெரிவித்தார் திங்கட்கிழமை அன்று தாம் தலைமையேற்ற தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் நேற்று நாம் இந்த முடிவை எடுத்தோம் இந்தியாவிலிருந்து நாட்டிற்குள் நுழைவோர் தடுக்கப்படுவார்கள் அல்லது தடை விதிக்கப்படுவர் இதில் இனவெறி அல்லது இன ரீதியிலான ஒதுக்கல் அம்சம் எதுவும் இல்லை அபாயகரமான நச்சுயிரி இந்தியாவிலிருந்து இங்கு கொண்டு அல்லது பரவக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக நிலைப்பாட்டை கொண்டுள்ளோம் என முஹிதீன் வலியுறுத்தினார் எனவேதான் இந்திய பிரஜைகள் தரை வழியாகவோ அல்லது விமானம் வழியாகவோ நாட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதிப்பதில்லை என முடிவு செய்தோம் என அவர் தெரிவித்தார் பிற சமயத்தை அவமதித்த வழக்கு தேசிய சட்டத்துறை தலைவர் தலையிட வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களின் சமய நம்பிக்கையை அவமதித்தது தொடர்பில் இஸ்லாம் மதத்தை தழுவிய இருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என தேசிய சட்டத்துறை அலுவலகம் எடுத்திருக்கும் முடிவை மறு ஆய்வு செய்யும்படி தேசிய சட்டத்துறை தலைவர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் தேசிய சட்டத்துறையின் அந்த முடிவு பல்வேறு சமய நம்பிக்கைகள் கடைபிடிக்கப்படும் ஒரு நாட்டில் அமைதியையும் நடுநிலையான நீதி முறையையும் பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக முன்னாள் மனிதவள அமைச்சர் எம் சுலசேகரன் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் பர்க வியாபாரிக்கு ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் சுகாதார அமைச்சு மறுபரிசீலிக்கும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி வியாபாரம் செய்ததற்காக ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட பர்க வியாபாரி சுகாதார அமைச்சிடம் மேல்முறையீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் அவருக்கு அபராத குறைப்பு அல்லது அபராத விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்டி டாக்டர் அடாம்பாபா தெரிவித்தார் ஐம்பதாயிரம் ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது தொடர்பில் பல தரப்புகளிடம் இருந்து சுகாதார அமைச்சு ஆட்சேபங்களை பெற்றது அதையடுத்து அவ்விவகாரத்திற்கு உடனடி தீர்வு ஒன்று அவசியம் என தமது அமைச்சு கருதுவதாக டாக்டர் அடாம்பாபா கூறினார் ஒரு படிப்பினையாக இருப்பதற்காகவே அவருக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது எனினும் அந்த அபராதம் நியாயமற்றது என கருதும் தரப்பினர் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் திட்ட செயல் குழுவில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அமலாக்க அதிகாரிகள் கைது தொழிலதிபர் டத்தோஸ்டி நிக்கிலியோ சூன்ஹி தலைமையில் செயல்பட்டு வந்த திட்டமிட்ட செயற்குழுவில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பனிரண்டு அமலாக்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வயதிற்கு உட்பட்ட அவர்களில் பத்து பேர் போலீசார் மற்றும் எஞ்சிய இருவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம்மின் அதிகாரிகள் என்றும் ஜபூர் போலீஸ் தலைவர் டத்து ஆயிப்கான் மைடின் பிச்சை தெரிவித்திருக்கிறார் தொடங்கி நேற்று வரையில் நடத்தப்பட்ட ஒப்ஸ் பெலிகன் சோதனை நடவடிக்கையின் போது இரண்டாம் கட்டத்தில் கோலாலம்பூர் சிலாங்கூர் மலாகா மற்றும் நிகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக டத்து ஆயிப்கான் குறிப்பிட்டார் இதனிடையே மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் டிஎஸ்பி பதவி கொண்ட அதிகாரி ஒருவரும் செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் ஏஎஸ்பி பதவியைக் பதவியை கொண்ட இருவரும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் பெண் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு முன் விபத்து ஒன்றில் பெண் ஒருவரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிறு சந்தை கடை உரிமையாளர் ஒருவர் நேற்று மூவார் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் எனினும் மாஜிஸ்ட்ரேட் சுரேடா அபூபகார் முன்னிலையில் சீன மொழியில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டு புரிந்ததாக வயதுடைய தலை கொலை வழக்கு உயர்நீதிமன்ற அதிகார வரம்பின் கீழ் உள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து எவ்வித வாக்குமூலமும் பெறப்படவில்லை ஜாலான் பிந்தாசான் பண்டார் மூவார் பைபாஸ் அருகே கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாற்பத்தி ஒரு வயதுடைய நூர் ஐன் அபுசாமாவை கொன்றதாக தாமான் பாரிட் பகாரில் வசித்து வரும் குய் மீது குற்றம் சமத்தப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் இரண்டின் கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது ரொஜாக் விற்று நூறு ரிங்கெட் வருமானமே இதில் ஐம்பதாயிரம் ரிங்கெட் அபராதமா பிழந்தானில் பர்கர் வியாபாரிக்கு ஐம்பதாயிரம் ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்ட சர்ச்சை இன்னும் ஓயாத நிலையில் அம்மாநிலத்தில் ரோஜாக் விற்பனை செய்யும் மேலும் ஒரு வியாபாரிக்கு அந்த அதிகபட்ச அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடையை மூடிய பின்னர் பிள்ளைகளுக்காக கெரோபக் உணவை போது இரவு மணி பதினொன்று முப்பதுக்கு திடீரென வந்த போலீஸ் அதிகாரிகள் எதையும் விசாரிக்காமல் அபராதத்தை விதித்து சென்றதாக பாதிக்கப்பட்ட வியாபாரி முகமது அசிசி தெரிவித்தார் ரோஜாக் வெற்று நாள் ஒன்றுக்கு நூறு ரிங்கிட் வருமானம் ஈட்டவே சிரமமாக இருக்கும் பட்சத்தில் தனது அபராதத்தை பாதியாக குறைத்தால் கூட தம்மை அந்த அபராதத்தை செலுத்த இயலாது என அவர் குறிப்பிட்டார் செல்ல ஆபாசமாக நடந்து கொண்ட ஆடவன் கைது எலாத்தி ரயிலில் பெண் ஒருவர் முன்னிலையில் ஆபாசமாக நடந்து கொண்ட வங்காளதேச ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்திருப்பதாக சுபாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் காலிட் வத்மான் தெரிவித்தார் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யூஎஸ் ஜே செவனில் உள்ள எல் ஆர்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி அலாம் மெஹ்னா நிலையத்திலிருந்து தாமான் மேலாவதி நிலையத்திற்கு செல்லும் எல் ஆர்டி ரயிலின் போது ஆடவன் ஒருவன் ஆபாசமாக நடந்து கொண்டதாக இருபது வயது மதிக்கத்தக்க பெண் போலீசில் புகார் கொடுத்திருந்தார்

இவ்வேளையில் இந்த தொற்றால் நாட்டில் மேலும் பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயில் அறிவித்தார் வந்தே பாரத் திட்டத்தின் விமான சேவைகள் நிறுத்தம் இந்திய தூதரகம் அறிவிப்பு இந்தியாவிற்கான விமான பயணங்களுக்கு தற்காலிக தடையை மலேசிய அரசாங்கம் அமல்படுத்தியதைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் வந்தே பாரத் திட்ட விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அந்த அறிவிப்பு வெளிவரும் வரை வந்தே பாரத் திட்டத்தின் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக நேற்று கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது கோவிட் தொற்று காலத்தில் இந்தியாவுக்கான விமான சேவைகளை மலேசிய விமான நிறுவனங்கள் நிறுத்தியதைத் தொடர்ந்து மலேசியாவில் சிக்கிக்கொண்ட இந்தியர்களை தங்களது தாயகத்திற்கு கொண்டு வரும் ஏற்பாடாக இந்திய அரசாங்கம் வந்தே பாரத் விமான சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது